So your பேர் வந்து கிஷன் கிரிக்கெட் ஸ்கேண்டல் படத்தோட ஹீரோ. இவர் வந்து சாதாரண பர்சன் கிடையாது, பிகாஸ் இவருக்கு ஆக்சுவலி மியூசிக் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவருக்கு பாட்டு பாடணும் தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் பாட்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக சான்ஸ்க்கு தான் வந்து வந்தார். ஸோ பாட்டு பாடுறத கேட்டோம். அட் த சேம் டைம் இவரோட லுக் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அப்படிங்கிறதுனால நான் அவர் ஹீரோ ஆக்கிட்டேன். பட் ஸ்டில் அவருக்கு பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அப்படின்றதுனால இந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சாங் இருக்கு, அந்த சாங்கை வந்து இவரே பாடணும் அப்படின்னு சொல்லி நானே கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்க கிஷன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இவர மாதிரி எக்ஸாக்டா சேமா இவரோட பிரதர் இருக்காரு, ட்வின்ஸ் இருக்காங்க, கிரண் அண்ட் கிஷன். ஸோ நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது கிஷன் கிட்ட. கிஷன், நீங்க இப்ப பாட்டு பாட போறீங்க இல்லையா? So tell us about it. What do you feel about it? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் இதுதான் பண்ணணும்னு வந்தேன். ஸோ இது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஆக்டிங் கூப்பிட்டாங்க. சரி, திருப்பியும் நடுவில் கேட்டேன் ஒரு தடவை, அப்போ அந்த படத்துக்கு நான் பாட முடியுமா அப்படின்ட்டு. சரி, எனக்காக தனியாக ஒரு சாங் அலாட் பண்ணாங்க. ஸோ இந்த மெலடி சாங் நான் பாட போகிறேன் அந்த சாங். அதுக்கப்புறம் வந்து ஓகே, அவர் இன்னும் நிறைய பேசுவார். ஆக்சுவலி நான் இன்னும் மேக்கப் முடிக்கவே இல்லை. ஆக்சுவலி இது மைக் கூட கிடையாது, இது ஆக்சுவலி என்னோட ஹேர் ஸ்டைலு ஸ்டைலிங் டிவைஸ் இது. ஸோ நான் ஸ்டைல் பண்ணலான்னு ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே கேமராமேன் வந்து உட்காந்துட்டாரு, அதனால கொஞ்சம் சீன் போட்டேன். ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெடி ஆகிடுறேன். தேங்க்யூ. இல்லை மாற்றிடலாம், அதுக்கு தான் பக்கத்துலேயே இருக்காரு. Made you cry, oh, I want to say I'm sorry. I missed your smile. Okay. We are now in this studio called 20 dB Studio, right? Yeah. What kind of studio is this? Music recording and dubbing and sound engineering. Fine, that's my new studio. Actually, I'm really pacing with you. Cameraman is telling me, light is not good. So, if you're pacing with me, you're pacing with me. But usually, same pacing with me. Oh, yeah, obviously. But anyway, we're pacing with you. We're pacing with you. We're pacing with you. So, you tell us. என்ன மாதிரி சாங்ஸ் நீங்க எழுதிருக்கீங்க இல்லையா பாட்டு? ரூபேஷ், நீங்க மியூசிக்ல இருக்கிற தீபனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நீங்க வந்து இந்த படத்துல கிரிக்கெட் ஸ்கேண்டல்ல வந்து ரெண்டு சாங்ஸ் எழுதிருக்கீங்க இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது was it easy? I mean like honestly not any அவ்வளவு இங்கிலீஷ்ல வராது. அவ்வளவு வராது, அவ்வளவு வராது வராது அப்படி வெச்சீங்களா? போய் சொல்றாரு, பிகாஸ் பாட்டு ரெண்டு பாட்டுமே நான் கேட்டிருக்கேன், வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா வந்திருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த குசு குசு ஏதோ சொன்னார்ல. ஓகே, இந்த படத்தில் ஆக்சுவலி மூணு சாங்ஸ் இருக்கு. அதில் வந்து ஒன்று நான் எழுதியிருக்கேன், இட்ஸ் அபவுட் கிரிக்கெட்டில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஊறி இருக்காங்க, அவங்களுக்கு கிரிக்கெட்னா எவ்வளோ வெரி, அந்த கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்கிறது எவ்வளோ அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். மற்ற ரெண்டு சாங்ஸ் இருக்குது, அது வந்து இவர் இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. So, two songs, one on the club song, which is the Peppy song, specially written for Miss Rose. And it's a very sexy song and romba catchy on a song. And kutti kutti nice words used for it. Neenga da sonna oru promotion la irukken maybe. Okay, edha oru word solunga, edha oru chinna line neenga andha paadathula andha part la irundha. Baby, do you want to have more fun? Try it with your heart and more to be done. Baby, do you want to have more fun? Try it with your heart, there is more to be done. Yeah. This is the club song. Yeah. Okay. So, that's a peppy song. And next one, you have played the melody song. Melody song. That's the red moon line song. I missed your smile, made you cry. I want to say I'm sorry. Hold me close, so close with your love. I promise to keep you happy.
Okay. I miss your smile, Nanan. Actually, na makeup panit ready ayit irukumbodhu anga singer vandu paadirundaru. Paadumbodhu I miss your smile appadina avaru paadanum. Actually, avaru enna pettaru I miss your cry appdin paadittaru. It was really funny. Na nencha the cameraman vandu camera on pannirundarna avanga enna paadirundanga appdinga the record a irukku. It was really funny. ஏன் பாட்டு அவ்வளோ சின்சியரான சீரியஸான பாட்டு ஐ மிஸ் யூ ஸ்மைல் ஐ மிஸ் யூ ஸ்மைல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஐ மிஸ் யூ க்ரை அப்படின்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க. ஸோ அது ரொம்ப ஃபனியாக இருந்தது. நான் அப்பவே சொன்னேன் லிரிக்ஸ் மட்டும் கேட்டாரு இந்த பாட்டை இப்போ பாடுறது அப்படின்ட்டு. எனிவே ஸோ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, நம்ம உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம், நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு காமிக்கலாம். ஓகேவா? Be with me, by my side, never let me go. Cricket's candle, baby. நீங்க முருகராதா சொல்லணும். Okay, together. 1, 2, 3. Cricket's candle, baby. Dede? திரும்ப சொல்ல. Cricket scandal baby. அப்போ வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக வந்து லைட்டிங்லாம் செட் பண்ணி அவ்வளோ ஸ்பீடுக்குள்ளே அவர் நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பாசிபிள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட டீம் பசங்க கிஷன்லேருந்து எல்லோரும் நியூ கமர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸிங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ப்ளஸ் கிஷன் வந்து அவருக்கு சுத்தமாக அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது முதல்ல. உண்மை தானே? ரொம்ப சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பர்சனல் கேமரா பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயந்துட்டேன். அதுவும் ஃபஸ்ட் நாளில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ நடிக்கிறதே கஷ்டம் வந்து வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ இந்த பையன் ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டு வரைச்சிட்டான். அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். ரொமான்டிக் சீன் எப்படி நடித்தேன்? ரொமான்டிக் சீன் ஆரம்பத்தில் ரொமான்டிக் சீன் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் இருந்துச்சு. எப்படி இருந்தது இல்லையா? இருந்துச்சு இருந்துச்சு. ஹவ் டிட் யூ ஆக்ட்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கே தெரிஞ்சுது, நான் ஒன்றுமே பிளாங்காக அப்படியே உட்காந்துட்டுருக்கேன்னு நல்லா தெரிஞ்சுது. ஸோ போக போக கொஞ்சம் அப்புறம் பார்க்க கற்றுக்கிட்டு கொஞ்சம் என்னென்ன பண்ணணும், அட்லீஸ்ட் என்ன மூமெண்ட் பண்ணணும், ஸோ பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நான் எந்தே பார்க்கும்போது தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ ப்ராக்ரெஸ் ஆக ஆக கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து இந்த பையன் ரொம்ப காலமாக இருந்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு என்னை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சாங் அது. ஆனால் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவரு கம்மியாக நின்றுட்டு இருந்தாரு, நான் தான் இது எதுவும்லாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி நான் இவருக்கு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த சாங். இன்னொரு விஷயம் என்னென்னா சில கான்ட்ரவர்ஷியல் ரோல்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கே யாரும் பயந்துவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயமா இல்லை இந்த மாதிரி ஒரு சீன் அப்படிங்கிறதுலாம் பயந்துவாங்க. இன்ஃபேக்ட் கிஷனுக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில் தயக்கம் இருந்தது, பட் நான் கொஞ்சம் பேசினப்புறம் அவர் கொஞ்சம் இதுவாயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். இஸ் தட் யூ ஃபீல் அபவுட் இட்? அந்த ஆரம்பத்தில் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஓப்பனாகவே சொல்லு. இல்லை அது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ல வரதே ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். ஸோ எப்படி வருதுன்றது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அப்படி பார்க்குறப்போ சேலஞ்சிங் ரோல்லேயே ஃபஸ்ட்டு உள்ளே வந்தால் ஜனங்கள் ரெண்டு விதமாக பார்ப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் யோசிச்சு பார்த்தப்போ இது ஒன்றுமே இல்லை, ஆக்டிங் வந்துட்டு எல்லாமே பண்ணி தான் ஆகும், அதுலேயும் இது ஒன்றும் இன்டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க சொன்னாங்க, ஸ்கிரிப்டை சொன்னாங்க, ஸோ கதையை சொன்னாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அண்ட் சீன்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்தாரு. அண்ட் இங்கே இவர் உட்காந்துருக்காரு பார்த்திபன், இவர் ஆக்சுவலி வந்து என்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்து என்கிட்ட வந்து பேச வந்தார். அப்படியே பழகினோம், ஃப்ரெண்டாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அண்ட் சின்னதாக அவர் வந்து எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ரோல் கொடுங்களேன் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு கேரக்டர் அவர் கொடுத்தேன். ஆனால் அந்த கேரக்டருக்கு இவருக்கு ஒரு ஸ்டைலிங் நான் கொடுத்துருந்தேன். அந்த இந்த முடியெலாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி குச்சி குச்சியா இருந்து அது ஃபுல்லா இப்படி நிக்கிற குச்சியில ஒரு மாதிரி கலர், அந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர்ல இந்த கருப்பு கலர் முகம், கருப்பு உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்நேஷனல் கலர்ல ஒரு ஹேர் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அரை மணி நேரமா இப்பதான் தலை வாங்கி வந்தேன் நான். இவர் வந்து படம் ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் படத்தை வந்து தன்னோட உயிர் மாதிரி, தன்னோட குழந்தை மாதிரி, பேபி மாதிரி, நான் எப்படி இந்த குழந்தைய என் வயிற்றுல சுமக்கணும், அதே மாதிரி இவர் வந்து அந்த குழந்தைய ரொம்ப முக்கியத்துவமா கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கும் அவர் நல்லா நடிச்சதுக்கும் நான் இவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் படம் பார்த்தோடனே கண்டிப்பாக நீங்கள் இவரை ரசிப்பீங்க. அப்புறம் வேற ஒரு ரேஞ்சில் இவர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வந்து எங்கே வந்து பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் இவர் பெரிய ஒரு காமெடி ஆர்டிஸ்டாகவும் ஆயிடலாம். இன்னொரு ஸ்டார், அவர் பேர் ட்விங்கிள் ஸ்டார். என்னோட டைட்டில் நானே வச்சுக்கிறேன், ட்விங்கிள் ஸ்டார் பார்த்திபன். நான் ஒரு ஸ்டார் ஆகிட்டேன்னா ட்விங்கிள் ஸ்டார் பார்த்திபன். ஓகே, ரொம்ப ஓவராக இல்லை உனக்கு? எவ்ரிதிங் இஸ் கம் அவுட் வெரி வெல். மியூசிக் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே கிஷன், ஐ திங்க் this time for you to go to sing, yeah. So naanga ulla porom, innum konjam updates innum konjam nerla tharom. Okay, stay tuned. I missed your smile, made you cry, oh I want to say I'm sorry, hold me. என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? ச்சே, நீ தான் நீதான் நினைப்பாங்க. இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட், இவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட். யார் பண்ணது இந்த வேலையா? மியூசிக் டைரக்டர் கூப்பிடு, மியூசிக் டைரக்டர் கூப்பிடு. என்ன நீ பண்ணுது? இவ்வளோ பெரிய பொறுப்பு நான் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட, என்ன பண்ணி வச்சிருக்கேன்? நீ சிரிக்கிறேன், சிரிக்கிறேன், இதுக்கு சிரிக்கிறேன். எவ்வளோ பெரிய இல்லை, நான் எப்பவுமே ஏதாவது நான் விளையாட்டா இருக்கான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஆ ஒண்ணும் இல்லைங்க, பாட்டு எது சொன்னேன் எழுதிட்டான், எழுதிட்டான், அதை படிக்கிறதுக்கு இவங்க கொடுத்துருக்கான். என்னன்னா ஐ மிஸ்ட் யூர் ஸ்மைல், அதான் லைன். ஆனா இவன் எப்படி எழுதிருக்கான் பாருங்க, ஐ மிஸ்ட் யூர் ஸ்மைல், நீங்களே பாருங்க. இப்படி எதுனா ஹீரோ எப்படி பாடுவாரு? ஹீரோ பாடி அது ஒரு சிடி ஆச்சுன்னா நாங்க எப்படி வெளியே ரிலீஸ் பண்ணுவோம்? அப்படியே நாங்க ரிலீஸ் பண்ணாலும் அந்த உலக அளவுல பரவச்சுன்னா மக்கள் அதை எப்படி கேட்பாங்க? அப்படியே மக்கள் அதை கேட்டாலும் அது என்ன வார்த்தைன்னு நினைப்பாங்க? அப்படியே அவங்க நினைச்சாலும் இது எதுவும் தப்பா நினைச்சாங்கன்னா இந்த பாட்டுடைய உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு புரியுமா? இவ்வளவு குழப்பம் இருக்கு இல்லப்பா, அதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்றேன், புரியுதா? சரி, எதுக்கு நீங்க சிரிச்சீங்க? நான் சீரியஸா தானே பேசினேன், சோகத்துல சோகத்துல சிரிப்பான். நான் சீரியஸா தானே பேசினேன், என்ன வரும்போது சிரிச்சுட்டே சிரிப்பு என்ன கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுட்டேன்.
இந்த பசங்கள நான் காமெடி பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க வெல்ல தான் சிரிக்கிறோம் ஆனா உள்ள ஓகே நீ நீ அந்த ஆக்சுவலி என்னன்னா நீ அந்த மிஸ் வார்த்தையில தான் நீ தப்பு பண்ணிருக்க அவன் பாட்டு பாடுறா அவர்தானே அவர்தான் அவர்தான் அப்படிங்க அவர் I missed your cry னு பாடிட்டு வந்திருக்காருங்க இவர் வெளிய அது அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும் கொஞ்ச நேரம் எல்லாரும் தூக்கத்துல அதை மிஸ் பண்ணிருந்தோம் அந்த வார்த்தைய சிரிக்கலாம் என்ன ஆயிருக்கும் எல்லாரும் என்னோட டைரக்ஷன் கரியர்ல விளையாடுறாங்க Made me sad, felt so bad in me. Try one or in second number. Chini, bhai pura veli ya? Bhai pura veli. Na, unga fans ulke pura sa. Take point from both vada ulke pala ta vansi. Nara mako angi na. Students of Aaron yeah, and, and we're learning like vocals over there. Oh, you're learning vocals? Yeah. Fabulous. Yeah. Fantastic. I wrote the song. You wrote? Mm. I mean, you did? I wrote the song. Okay, interesting. Everybody sings the same melody or somebody harmonizes? No, I'll say. Cricket is my life. I cannot see getting away. I will do everything to save it from the wind. I cannot see it being ruined, getting ruined. I will do everything. Take it all, tell me all over the floor. Let's just do the dance. Hold me close, take it slow, keep the flow. Don't just have a glance. Take it all, tell me all over the floor. Let's just do the dance. Hold me close, take it slow, keep the flow. Don't just have a glance. Mood right, left, up and down. Got a few more, keep it on. Take many more kisses free. Baby, back with all you got to do, 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 do. Summer voice, I just heard your voice, it Thank was so fantastic. Much. What do you think about this song? I think it's an amazing song because he's a new music director. That's right. Like, and I didn't expect it to be this nice when he spoke to me, honestly, because I've worked for a lot of music directors, so I know konjo, you know, might not be that great, but this was like a shock to me, it was amazing. I really, really enjoyed singing the song. And English. What do you think? Will it be a hit song? Definitely, it will be a hit. And okay. I was just asking about the guitarist also. Keba has played the guitar. Yeah, Keba has played the guitar. Yes. And he's like an amazing musician. So, Ketoda Tenzichu, there's some class in it. So, you're so lucky to have him. Yeah, okay. Definitely. So, what songs you have done? Hit songs? My first song is Unakin Anan Kadal Vendin Padatla. Okay. Second, recently என்னோட ஹிட் வந்துட்டு சாய்ந்த சாய்ந்த சற்று முன்பு from Nidhan and Kunjasanta. I heard the songs and I loved both of the songs and we are very happy and lucky to have you.
to come and sing for us this amazing song. ஏன்னா நான் கேட்டுட்டு இந்த சாங் வந்து ஒரு ஃபுல் இங்கிலீஷ் ஃபீல்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான இங்கிலீஷ் டெலிவரி இருக்கணும் இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி ஒரு சிங்கர் வேணும், நல்லா பாடலாம், நல்லா இதெல்லாம் போகலாம். அந்த டெலிவரி ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் பார்த்தேன் நான். He was like, apdi ipdina, he was like struggling actually, the music director, but finally we got the best person. Thank you so much. Thank you so much. Okay. Thank you. All right. Bye-bye.